வணக்கம். இன்னைக்கு கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். ஸோ கண்டக்டர்ஸ் அப்படிங்கிறது மெட்டல்ஸ், அதில் நிறைய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் அதில் சார்ஜை கண்டக்ட் பண்ணும். ஆனால் இன்சுலேட்டர்ஸ் அல்லது டயலக்ட்ரிக்ஸ், இந்த பொருட்களில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அவைலபிளாக இருக்காது. எல்லா ஆட்டத்தோடையும் அந்த எலக்ட்ரான்ஸ் பவுண்டாகி இருக்கும். ஸோ தட் அது சார்ஜை, எலக்ட்ரானை ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு பாஸ் பண்ண விடாது. இதுதான் ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். இப்போ இந்த கண்டக்டர்ஸை ரெண்டு பிளேட் எடுத்துப்போம், மெட்டல் பிளேட். அதாவது மெட்டல் பிளேட் கண்டக்டர்ஸ் இல்லையா, அந்த ரெண்டு கண்டக்டர்ஸ் பேரலலாக ஒரு பர்டிகுலர் ஏரியா, ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ஏரியா இருக்கக்கூடிய, ஏங்கிற ஏரியா இருக்கக்கூடிய ரெண்டு பிளேட்டை ஒரு டி டிஸ்டன்ஸை தொலைவில் வச்சுருக்குறோம். நல்லா பார்த்துக்கணும், இந்த ஏவை விட இந்த டி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். அப்படி இருக்கக்கூடிய அரேஞ்ச்மெண்ட்டில் நம்ம ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே வைக்கிறோம். தட் இஸ் இட் இஸ் கால்ட் த சார்ஜிங் த பிளேட்ஸ். அப்போ என்னாகும், இந்த பிளேட்னுடைய சர்ஃபேஸஸில் சார்ஜஸ் அக்குமுலேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ எவ்வளோ நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு சார்ஜஸ் அக்குமுலேட் ஆகும். ஸோ அப்போ ஈ அப்படிங்கிறது சார்ஜுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. ஸோ ஈ ப்ரொபோர்ஷனலாக இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் வியும், எலக்ட்ரிக் பொட்டென்ஷியலும் சார்ஜுக்கு ப்ரொபோர்ஷனலாக தான் இருக்கும். ஸோ சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா பொட்டென்ஷியலும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ க்யூ இஸ் ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் போட்டலாம், அந்த ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு சி அப்படிங்கிறத அந்த கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், சிவி அப்படின்னு வரும். ஸோ க்யூ இஸ் ஈக்குவல் டு சிவி, தட் மீன்ஸ் க்யூ பை வி அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். ஏன்னா க்யூ ஏற ஏற வியும் ஏறப்போகுது, க்யூ குறைஞ்சதுன்னா வியும் குறையும். அப்போ இந்த க்யூ பை வி அப்படிங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். அந்த ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு பேர் தான் கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் திஸ் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பேர். இந்த கெப்பாசிட்டன்ஸ் எந்த யூனிட்டில் குறிக்கப்படுறோம் அப்படின்னா ஃபேரட் அப்படிங்கிற யூனிட்டில் குறிக்கிறோம். ஆனால் ப்ராக்டிக்கல் யூசஸில் ஒரு கெப்பாசிட்டன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபேரட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அளவீடு. அதனால் அதை தவிர்த்து மைக்ரோ ஃபேரடில் தான் ப்ராக்டிக்கல் யூஸில் இருக்கக்கூடிய அத்தனை கெப்பாசிட்டன்ஸோட யூனிட்டையும் நம்ம சொல்கிறோம். இப்போ இதே இதுக்கு இன்னொரு ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். V இஸ் ஈக்குவல் டு இடி. இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிறது சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி டிவைடட் பை எப்சிலான் நாட். இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஒரு யூனிட் ஏரியாவில் எவ்வளோ சார்ஜஸ் இருக்குது அது தான் க்யூ பை ஏங்கிறது தான் சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி. ஸோ V இஸ் ஈக்குவல் டு இந்த சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டி divided by epsilon naught d. V is equal to A, surface charge density formula வையும் போட்டுடுவோம், A Q divided by A. V is equal to surface charge density divided by epsilon naught d. ஸோ V இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் சார்ஜ் டென்சிட்டிக்குரிய க்யூ பை ஏவை போட்டுட்டு D டிவைடட் பை எப்சிலான் நாட். அப்போ பொட்டென்ஷியல் இஸ் ஈக்குவல் டு க்யூ டி டிவைடட் பை ஏ எப்சிலான் நாட்னு வரும். ஸோ இப்போ இதை கொண்டுட்டு போய் நம்ம கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலாவில் போட்டோம் அப்படின்னா C இஸ் ஈக்குவல் டு க்யூ ஏ எப்சிலான் நாட் டிவைடட் பை க்யூ டின்னு வரும். ஸோ க்யூ க்யூ கேன்சல் ஆகும் பொழுது கெப்பாசிட்டன்ஸினுடைய வேல்யூ A எப்சிலான் நாட் டி. ஸோ இந்த கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறதுனுடைய எதை, இந்த பேராமீட்டர் எதையெல்லாம் சார்ந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரலல் பிளேட்டினுடைய ஷேப், சைஸ், அது ரெண்டுத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய கேப், அந்த கேப்பில் இருக்கக்கூடிய டயலக்ட்ரிக் மெட்டீரியல். இப்போ நம்ம இப்போ பார்த்த கெப்பாசிட்டன்ஸில் டயலக்ட்ரிக் மெட்டீரியல் அப்படிங்கிறது ஏர் தான். நம்ம இன்னும் இன்சுலேட்டர்ஸ் டயலக்ட்ரிக் மெட்டீரியல் பார்த்த பிறகு அதற்குள்ளே வேறு ஏதாவது ஒரு திக்னஸ் இருக்கக்கூடிய ஒரு டயலக்ட்ரிக் மெட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணால் கெப்பாசிட்டன்ஸ் என்ன ஆகுங்கிறத டீட்டெயிலாக பின்னாடி பார்க்கலாம். ஸோ இப்போ கெப்பாசிட்டன்ஸ் அப்படிங்கிறது அதனுடைய பொட்டென்ஷியல், எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட், எவ்வளோ சார்ஜஸ், அதையெல்லாம் தாண்டி அதனோட ஷேப், சைஸ், அதற்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இதுதான் சார்ந்த ஒரு பேராமீட்டர். ஓகே, இப்படிப்பட்ட இந்த கெப்பாசிட்டர்ஸை சீரீஸில் கனெக்ட் பண்ணும் பொழுது அந்த கெப்பாசிட்டன்ஸ் வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த பேரலல் பிளேட் அரேஞ்ச்மெண்ட், இந்த ரெண்டு பேரலல் பிளேட் அரேஞ்ச்மெண்ட்
இதற்கு பேர் தான், ரெண்டு கண்டக்டருக்கு சேர்ந்ததுக்கு பேர் தான் கெப்பாசிட்டர்ஸ் அப்படின்னு பேர். ஒரு கெப்பாசிட்டர்ஸ் சி அப்படிங்கிற கெப்பாசிட்டன்ஸை கொண்டிருக்கும். அந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ எதையெல்லாம் சார்ந்திருக்கும் அப்படின்னா, அந்த பேரல் பிளேட்னுடைய சைஸ் அண்ட் ஷேப், அதுக்கிடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், இதையெல்லாம் சார்ந்திருக்கும். ஸோ இந்த சீரீஸ் கனெக்ஷனில் போடும் பொழுது என்ன ஆகுது? இப்போ ஒரு C1, C2 C3 அப்படிங்கிற கெப்பாசிட்டன்ஸை சீரீஸில் போட்டுட்டேன். அப்போ இந்த இரு முனைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் எதையெல்லாம் சார்ந்திருக்கும் அப்படின்னா, அப்போ ஒரு ரெண்டுத்துக்கு இடையில் ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, V அப்படிங்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அது எதையெல்லாம் சார்ந்திருக்கும்? தனித்தனியாக ஒரு ஒரு கெப்பாசிட்டர்ஸ்க்கு அக்ராஸ்லேயும் எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் ஆகுதோ, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அதனுடைய சம் கூடுதலுக்கு தான் சமமாக இருக்கும். ஸோ V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. அப்போ V1னா என்னன்னு தெரியும் நமக்கு, Q/C1 ஆஸ் பர் த ஃபார்முலா. இதை மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது, ஸோ 1/C கியூ எல்லாம் கேன்சல் பண்ணிட்டோம், பிகாஸ் த சேம் சார்ஜ் அதன் வழியாக போகுது, அதனால் எல்லாத்துலேயும் ஒரே சேம் சார்ஜ் தான் இருக்கும். ஸோ 1/C இஸ் ஈக்குவல் டு 1/C1 ப்ளஸ் 1/C2 ப்ளஸ் 1/C3. இதே கெப்பாசிட்டர்ஸை பேரலல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ணோம்னா என்ன நடக்குது? ஸோ திஸ் ரெண்டு கெப்பாசிட்டர்ஸ் C1, C2, அதனோட கெப்பாசிட்டன்ஸ் C1, C2 வச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இரு முனைகளில் எவ்வளோ டோட்டல் கெப்பாசிட்டன்ஸ் வருது அப்படிங்கிறத செக் பண்ணும். இதுலேயும் ஒரு டோட்டல் ஒரு பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம் சார்ஜ் பண்ணுறதுக்கு, அப்போ இது இரு முனைகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் எடுத்துக்கிறோம். வி அப்படிங்கிற பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதன் விளைவாக அதில் வந்து ஒரு சார்ஜ் கியூ போக போகுது, இது ஃபுல்லாக போகும். ஸோ எப்படி இதை ரிலேட் பண்ணலாம் அப்படின்னா, கியூ இஸ் ஈக்குவல் டு சிவி, இதுதான் இதனுடைய ஃபார்முலா. ஆஸ் பர் வி நோ தட் கியூ இஸ் த சார்ஜ். ஸோ அப்போ இதற்குடைய இதுக்குள்ள Q1 அப்படிங்கிற ஒரு சார்ஜ் அந்த கெப்பாசிட்டர் C1 வழியாக போயிட்டுருக்கு அப்படின்னா, எப்படி நம்ம இந்த ஈக்குவேஷன் எழுதலாம் அப்படின்னா, Q1 இஸ் ஈக்குவல் டு C1V அண்ட் Q2 இஸ் ஈக்குவல் டு C2V. பிகாஸ் இந்த ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் அ சேம். ஸோ அதனால் பேரலில் இருக்கிறதுனால கெப்பாசிட்டன்ஸ் 1, கெப்பாசிட்டன்ஸ் 2 ரெண்டுத்துலேயும் சேம் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் தான் இரு முனைகள்லையும் அரைஸ் ஆகும். ஸோ V இஸ் சேம், ஒன்லி த சார்ஜஸ் வில் பி டிஃபர். ஸோ இப்போ த டோட்டல் சார்ஜ் கியூ இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கும் அப்படின்னா, ரெண்டு கெப்பாசிட்டன்ஸ் வழியாக தனித்தனியாக போகக்கூடிய சார்ஜஸ்னுடைய சம்க்கு கூடுதலுக்கு சமமாக இருக்கும். ஸோ Q1, Q2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு அந்த Q1, Q2 வேல்யூவை C1V ப்ளஸ் C2Vயை சப்ஸ்டியூட் பண்ணும்பொழுது, பேரலல் இந்த கனெக்ஷன் கொடுக்கும் பொழுது இந்த கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ என்ன பண்ணுவோம்னா, CP இஸ் ஈக்குவல் டு C1 ப்ளஸ் C2, இதுக்கு தான் சமமாக இருக்கும். வேற சீரீஸில் போட்டிங்கன்னா 1/C1 ப்ளஸ் 1/C2 ப்ளஸ் 1/C3 இதுக்கு வேல்யூக்கு சமமாக இருக்கும். பேரலில் போட்டோம்னா C1 ப்ளஸ் C2க்கு இந்த பேரலல் கெப்பாசிட்டன்ஸ் வந்து சமமாக இருக்கும்.